அன்பிற்கும் வணக்கம். சமீபத்தில் ஆதம் மீடியா யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த பிரான்ஸ் தமிழச்சி என்பவர், தமிழகத்தைச் சேர்ந்த பெரியாரிஸ்டுகள் தன்னை பாலியல் சுரண்டலுக்கு பயன்படுத்தி கொண்டதாக பகிரங்க குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு விடாமல் திராவிட தமிழர் இயக்க பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் சில பெண்களுடன் திருமணம் தாண்டிய உறவில், அதாவது பச்சையாக சொல்வதானால் அடுத்தவன் பொண்டாட்டியுடன் கள்ளக்காதலில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். மேலும் சமூக போராளி சுந்தரவள்ளி மற்றும் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் பனிமலர் பன்னீர்செல்வம் ஆகியோரையும் இந்த விஷயத்தில் இழுத்து விட்டிருக்கிறார். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட சுப வீரபாண்டியனோ சுந்தரவள்ளியோ பனிமலர் பன்னீர்செல்வமோ இதுவரை இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இது அவர்களது தனிப்பட்ட விஷயம், யாரும் தலையிட முடியாது என்று அவ்வளவு எளிதில் நாம் கடந்து சென்றுவிட முடியாது. காரணம், சுப வீரபாண்டியன் என்பவர் ஒரு தனி மனிதனாக தன் குடும்ப வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் இது போன்ற ஒரு விவகாரம் அவர் தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் அவர் இப்போது இந்த சமூகத்தில் அவரின் தனிப்பட்ட வாழ்வை மட்டும் வாழும் தனி மனிதன் அல்ல. தமிழக பள்ளி கல்வித்துறையின் பாடத்திட்டத்தை வடிவமைக்கும் குழுவின் பொறுப்பு மிக்க உறுப்பினர். அது மட்டுமல்ல, சமூக நீதி கண்காணிப்பு குழுவுக்கு தலைவரும் கூட. அது ஒன்றும் சாதாரண பதவி அல்ல. வருங்கால இளைய தலைமுறையை செதுக்கும் கல்வி திட்டத்தை வடிவமைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு மற்றும் சமூக நீதியை கண்காணிக்கும் பொறுப்பு. அத்தகைய உயரிய பொறுப்பில் இருந்து கொண்டு குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் போது நிச்சயம் அவர் விளக்கம் அளித்துத்தான் ஆக வேண்டும். அரசும் தானே முன்வந்து இது பற்றி விசாரணை செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு ஒழுக்கம் போதிக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு இது போன்ற ஒழுக்க கேடுகளில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமூகத்தில் பெண்ணிய ஏற்ற தாழ்வுகளை களைய வேண்டிய இடத்தில் இருப்பவர் மீதே இப்படி பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு எழுவது ஏற்கத்தக்கது அல்ல. எப்போது ஒருவர் பொது வாழ்விற்கு வர ஆசைப்படுகிறாரோ அப்போதே அவர் தன் ஒழுக்க கேடுகளை மூட்டை கட்டி ஓரம் வைத்தல் வேண்டும். பாஜகவின் கே டி ராகவன் இது போன்ற ஒரு சர்ச்சையில் சிக்கிய போது கட்சி பாகுபாடின்றி கேள்வி கேட்டு நியாயம் பேசியவர்களுக்கு இது என் குற்றமாக படவில்லை என்பது புரியவில்லை. இத்தனைக்கும் கே டி ராகவன் ஒன்றும் அரசு பதவி ஏதும் வகிக்கவில்லை. ஆனாலும் ஒட்டுமொத்த தமிழகமும் அனலாக துடித்தது. ஆகவே ஒரு பொறுப்பான அரசு பதவியில் இருக்கும் சுப வீரபாண்டியன் மீதான குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு மௌனம் காப்பது சரியல்ல. குழந்தைகள் தெய்வத்திற்கு சமம். அந்த குழந்தைகளின் கல்வி சார்ந்த இடத்தில் இந்த மனிதர் பதவியில் இருப்பது வெட்கக்கேடு. தன் மீதான குற்றச்சாட்டினை உரிய முறையில் எதிர்கொண்டு குற்றமற்றவர் என்று நிரூபிக்கும் வரையிலும் இவர் பதவியில் இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். பள்ளி கல்வித்துறை சீரழிவது நாட்டின் அடித்தளம் ஆட்டம் காண்பதற்கு சமம். எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இதை அரசின் கவனத்திற்கு உடனே கொண்டு செல்வது நல்லது. இன்றைய நம் தமிழகத்தில் என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கும் ஒரே மனிதர் அண்ணாமலை மட்டுமே. அவரால் மட்டுமே இதையும் செய்ய முடியும். செய்வார் என நம்புவோம். திராவிடத்தின் முகத்திரை கிழிக்கப்படட்டும். நன்றி.